அமைச்சர் துரைமுகனின் மகனுமான கதிரானந்த் எம்பி இன்று அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு ஆஜராகிறார் என தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரங்கள். வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சர் துரைமுருகனுடைய மகனுமான கதிரானந்த் விசாரணைக்கு ஆஜராக அமலாக்கத்துறை இன்று சம்மன் அனுப்பியிருந்தது. அதன்படி இன்று காலையில் விசாரணைக்கு கதிரானந்த் ஆஜராக வேண்டும். குறிப்பாக 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது வேலூர் தொகுதியுடைய திமுக வேட்பாளராக அப்போது கதிரானந்த் போட்டியிட்டார். பணப்பட்டுவாடா செய்வதற்காக பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கதிரானந்த் தொடர்புடைய இடங்களில் அப்போது சோதனை நடத்தப்பட்டது. ஏறக்குறைய 1,48,00,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், இந்த பணம் வாக்காளர்களுக்கு வாக்குக்காக பணம் பட்டுவாடா செய்வதற்காக வைக்கப்பட்ட பணம் என்று வருமான வரித்துறையால் அப்போது தகவல் தெரிவிக்கப்பட்டு தேர்தலும் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கை அமலாக்கத்துறை கையில் எடுத்தது. குறிப்பாக இந்த பணம் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த வழக்குடைய விசாரணைக்கு இன்று காலை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று கதிரானந்திற்கு சம்மன் அனுப்பியிருந்தது. ஆனால் கதிரானந்த் இன்று விசாரணைக்கு ஆஜராவாரா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏற்கனவே அவரிடம் தொடர்பு கொண்டு பேசிய போது சம்மன் எதுவும் தனக்கு வரவில்லை என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். அதேபோல் விசாரணைக்கு ஆஜரானால் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மட்டுமல்லாமல் மணல் குவாரியில் நடைபெற்றிருக்கக்கூடிய முறைகேடு தொடர்பாகலாம் கதிரானந்திடம் விசாரணை நடத்தப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. ஏறக்குறைய இன்று காலை விசாரணைக்கு கதிரானந்த் ஆஜராக வேண்டும். அவர் ஆஜராவாரா அல்லது வழக்கறிஞர் மூலம் ஏதாவது அமலாக்கத்துறைக்கு நேரம் கேட்டு பதிலளிப்பாரா என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று காலை கதிரானந்த் ஆஜராவார் என்ற எதிர்பார்ப்பில் பலர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மணல் குவாரி விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டாம் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது கதிரானந்த் ஆஜராவாரா என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.